சந்திராயன் ஒன்னுக்கு நம்ம இந்தியா செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னா 76 மில்லியன் US டாலர். அதாவது நம்ம இந்திய பணத்துல 386 கோடி. சந்திராயன் டூக்கு 960 கோடி, அதாவது 142 மில்லியன் US டாலர் செலவாயிருக்கு. ஆனா சந்திராயன் த்ரீக்கு 615 கோடி, அதாவது 90 மில்லியன் US டாலர் செலவாயிருக்கு. இது ஏன் அப்படின்னா, சந்திராயன் டூல அமைச்ச லூனார் ஆர்பிட் வந்து சந்திராயன் த்ரீல அனுப்பல, அது சக்சஸ்ஃபுல்லா அங்க சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால இந்த சந்திராயன் அனுப்பாததுனால இந்த அளவு செலவு கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு தேவையான எல்லா ஒரு ராக்கெட் லான்ச் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரை எல்லாமே நம்ம இந்தியாக்குள்ளேயே செஞ்சுக்கிறோம். வெளியில இருந்து நம்ம எந்த நாட்டுல இருந்து எதுவுமே வாங்குறது இல்ல. அதனாலதான் இந்த அளவுக்கு விலை கம்மியா இருக்குது. ஃபியூயல்ல இருந்து ப்ரோக்ராமிங்ல இருந்து மிஷன் செய்யறதுல இருந்து எல்லாமே நம்ம இந்தியாக்குள்ளேயே நடக்கிறதுனால இவ்வளவு செலவு கம்மியா இ
3 கோடி. ஆனா நம்மளோட விண்வெளி பயணத்துக்கே அதிகபட்சமா நம்ம செலவு பண்ணது 142 மில்லியன் தான். அது மட்டும் இல்லாம அப்பல்லோ 13 பட்ஜெட் என்னன்னா 375 மில்லியன் US டாலர். அதை நம்ம இந்திய கணக்குல பண்ணோம்னா கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு மேல வரும். அதே மாதிரி சைனாவோட லூனார் மிஷினுக்கு சைனா செலவு பண்ணது எவ்வளவுனா 180 மில்லியன் US டாலர். இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எல்லா கண்ட்ரியையும் விட இந்தியால ஒரு ராக்கெட் லான்ச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா செலவாகுதுனாலதான் ரஷ்யாவும் நம்ம இந்தியா கூட சேர்ந்துக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.